அந்த காலேஜுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெயினோட அப்படியே கடலில் போனது. 340 கிலோமீட்டர் அடிச்சு சைக்கிள் ஸ்பீடு. அன்னைக்கு தான் ஜெமினி கணேஷ் சாவுத்திரிஞ்சு ஷூட்டிங்க்கு வந்தது. 1914 பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியா வச்ச பேர் தான் தனுஷ்கோடி. இப்போ நம்ம போட்டுங்கிறோம், அப்போ தோனி பார்க்கலாம். தோனியை கொண்டு போட்டு கைத்தெடுத்து மேலால் மேலே ரெண்டு வீசிருக்காங்க. அந்த கைத்து ஆறாறு எட்டி பிடிக்கிறாங்களா, அவங்கள மட்டும் இழுத்து காப்பாற்றினா மற்றவங்களை அப்படியே கடலை விட்டு போயிருக்காங்க. அப்போ வச்ச பேர் வந்து மினி சிங்கப்பூர். 21 கிராம் கொண்ட சிட்டி இது. அப்போ ராமேஸ்வரத்துக்கு வந்து பங்காளிகள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். ஸோ ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் எல்லா பங்காளிகளும் சேர்ந்து அங்கே வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அதாவது முன்னோர்கள் வந்து ஏதோ சம் தீட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும் சொல்லி திதி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஃபேமிலி மட்டும் இல்லாமல் பங்காளி எல்லாமே போயிருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இடத்துக்கு போயிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோதண்டராமர் கோயில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி. ஸோ ராமே வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ கோதண்டராமர் கோயிலுக்குள்ளே நம்ம வந்து போய் பார்க்கல, வெளியே மட்டும்தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடிய ஹிஸ்ட்ரி வந்து ஒருத்தர் அங்கே ஒரு சங்குக்கடை இந்த மாதிரிலாம் போட்டிருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 3 தலைமுறைகள் வந்து வாழ்ந்து வந்தார்களாம். அவங்களோட தாத்தா, அப்பா அம்மா, அப்போ அதுக்கப்புறம் இவர், அவர் தான் அந்த கதையை சொன்னது. ஸோ அதை வந்து கேளுங்க. அந்த தனுஷ்கோடிய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை மறக்காமல் வந்து கடைசி வரையும் இந்த வீடியோ பார்த்து கேளுங்க. பாப்பா பாப்பா இங்கே பாரு, ஹாய் ஹாய் சொல்லு. குரங்கா இதா சர்ச்சா? செங்கல் அது வந்து அங்கங்க பில்டிங் இருக்கு, சிமெண்ட் வச்சு எடுக்கிற குடோனு. அந்த போஸ்ட் ஹவுஸுக்கு அங்கிட்டு குதிரை மரம் ஒண்ணு தெரியல, குதிரை மரம் உடஞ்சிக்கும். அவர் விநாயகர் கோயில் இந்த சிலையை கொண்டு ராமசாம் பொலிட்டிஷன் முன்ன வச்சுட்டாங்க, தனுஷ்கோடி பிள்ளையார் போட்டு. அதுக்கு அங்கிட்டு லாஸ்ட்ல ஒரு பில்டிங் உடஞ்சிருக்கல, அதான் மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெயினோட அப்படியே கடல்ல போனது. எத்தனை பேர் போனாங்க? 2000 பேர் போயிட்டாங்க. ட்ரெயினோட போனது 300 பேர், இந்த கூட மொத்தமாக போனது 2000 பேர். இந்த ஊர், இந்த ஊரை உருவாக்குனது இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ்காரன். 1914 அவமச்ச பேர் வந்து மினி சிங்கப்பூர். 21 கிராம் கொண்ட சிட்டி இது. அப்போ ராமேஸ்வரம் டெவலப் இல்லை, சிங்கல் கோயில், 10 பிராமணர் வீடு, மற்ற முள்ளுக்காடு தான். ஏன் மினி சிங்கப்பூர் பேர் வச்சோன்னா, சிங்கப்பூர் மலேசியா சிலங்கை பொருளை கொண்டு இறக்கி மார்க்கெட் மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம், வர்த்தக துறைமுகம். அப்போ ரெண்டே ரெயின் தான், சென்னை எக்மூர்லேருந்து ஒரு ரெயின், கேரளா எர்ணாகுளத்துலேருந்து ஒரு ரெயின். போட்டு மேல் ரெயின் டிக்கெட் 80 ரூபா டிக்கெட் தான், சிலங்கை போட்டுக்கிட்டு ரெயினும் ஷிப்பாக பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டில் ஏறப்ப சிலங்கை போகிறது. கேரளாவிலேருந்து கிராம்பில் கஸ் போட்டு சிலங்கை தேயில ஸ்போர்ட் பண்ணி அப்படிங்கிறேன். 1914 இங்கே ரெயின் விட்டு இறங்கி இந்த இந்தியன் ஓஷன் பீச்சை பார்க்குறேன்டா, குதிரை வண்டி பிடிச்சி போனால் தான் பீச்சை பார்க்க முடியும். 3.5 கிலோமீட்டர் ஊர் கடலுக்குள்ளே போயிடுச்சு, பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு பொதுமக்கள் மசூதிலாம். 1914 பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியா வச்ச பேர் தான் தனுஷ்கோடி. ராமண்ட வெள்ளி தனுஷு ரெண்டு சேர லாஸ்ட் கோடி, தனுஷ்கோடி இது பேர். 1914 ஸ்டார்ட் பண்ணி 1964 டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11:30 ஆரம்பித்து 12:30 முடிஞ்சு.
240 கிலோமீட்டர் அடிச்சு சைக்கிள் ஸ்பீடு. அன்னைக்கு தான் ஜெமினி கணேஷ் சாவுத்திரி இங்கே ஷூட்டிங் வந்தது. ஷூட்டிங் எடுத்துட்டு சாவுத்திருக்கோம், இங்கே தங்கிட்டு போகணும். ஜெமினிஸ்க்கு ராமசன் தங்கிடும், அவங்க ராமசன் தங்க நேற்று சைக்கிள் ஒன்று. 2000 பேர் கடலில் போயிட்டாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸோடு வந்த ட்ரெயினே அப்படி கடலில் முடிஞ்சிச்சு. அதில் தப்பிச்சவங்க 35 ஃபேமிலி, அவங்களோட வாரிசு இப்போ 150 ஃபேமிலி இருக்குது. 3வது தலைமுறை அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அளவுட்டு கட்டணம் கிடக்கூடாது, செட்டு போட்டுருக்கணும். 6 மணி ஆனால் டூரிஸ்டர் ஆரம்பித்து போய் இங்கே தங்கக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து சிலங்கை 18 கிலோமீட்ரு. நைட்டில் பார்த்தா ஊர் லைட்டே தெரியும். அந்த எண்டுக்கு போனில்ல லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு, அங்கே தான் இந்த ராமர் பாலம் ஸ்டார்டிங் பிளஸ் 5 மீட்டர் தண்ணி கழிக்கும் பிரிட்ஜு. அதுலேருந்து சிலங்கை 14 கிலோமீட்ரு. அங்கே போய்ட்டு உங்கள் செல்ஃபோன் ஏர்டெல் அந்த சிலங்கை ஏர்டெல் ஓடி வரும். வெல்கம் சிலங்கை ரோமிங்கி. இது ஸ்மக்லிங் பெரிய, அதனால அலோட் இல்லை. இப்போ 2004 டிசம்பர் 26 சென்னையில் சுனாமி வந்துச்சுல, அப்போ இங்கே பாதிப்பு இல்லை. 10 நிமிஷம் கடலில் 1.5 கூட உள்ளே போச்சு. பத்து நிமிஷம் வந்துச்சு. நான் அது சிலங்காவுக்கு 14 கிலோமீட்டர் இருக்கு அந்த பிரிட்ஜு. இல்லை இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர். அந்த 2000 சுனாமி வரும்போது கடல் உள்வாங்கி போச்சு. இங்கே 10 நிமிஷம் போகிற 10 நிமிஷம் எங்களுக்கு சுனாமி தெரியாது. தண்ணி உள்ள போய் சங்கு போறக்க தண்ணி ஒரு ஓடி வர விளாண்டு தெரிஞ்சோம். அப்போ இந்த அழிஞ்சு போன பில்டிங் ரேன்னு எல்லாத்தையும் பார்த்தோம். 3வது தலைமுறை இந்த 15 குடும்பம் எப்படி தப்பிச்சாங்கன்னா, நீங்கள் வண்டியில் தானே வந்தியே, வரும்போது சென்ட்ரல் ஒரு சர்ச் ஒன்று வரும். இது செல்வ மாதா கோயில், அது அந்த நேர் சர்ச். அது பெரிய சர்ச்சு, கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நினைவு சின்னமாக கட்டப்பட்டது. அதனால போகும்போது பாருங்கள், இந்த பேக்வாட்டர் உப்பு அந்த பழம் ஏதோ ஒரு சிமெண்ட் தெரிஞ்சு சதுரமாக தெரியும். ரைட் சைடு அதான் ரயில்வே சிக்னல். அதனால தான் 300 ஸ்டோடஸோட ரெயின் வந்து சிக்னலுக்கு நின்றுது. காற்று மலை வந்து சிக்னல் சிக்னல் இறக்காம ஓடிட்டான். அவன் இறக்கிட்டு ஓடுது ரெயின் தப்பு, ரெயினும் தப்பிச்சுக்கும், ஸ்கூல் பிள்ளையும் தப்பிச்சுக்கும். வே பங்கால் உடச்சி இந்தியன் வச்சு பாஸ் ஆகின பசங்க தனது முறிச்சு அழி கொண்டு வந்து கடலை கொண்டு போட்டுருச்சு. பாம்பன் பிரிட்ஜுக்கு இல்லை சென்ட்ரல் தீவு ஒன்று தெரியும். தீவில் தான் ஸ்கூல் பிள்ளைலாம் சேர்த்து ஒதுங்கினது. அப்போ காமராஜ் பீடர் காங்கிரஸ் ஆச்சு. இங்கே இருந்தவங்களாம் மண்ணில் மூஞ்சில் அடிச்சு ஹாஸ்போர்ட் சீட் பறந்து நிறைய பேர் அடித்து கொண்டிருக்கு. காசு பணம் வச்சிருந்த போகிறோம் அள்ளிக்கிட்டு தப்பிச்சு ஓடி நான் ஓடின போகிற அந்த ட்ரெயினை கொண்டு உடப்பில் இறங்கி அப்படியே கடலில் போயிட்டாங்க. இங்கே வரும்போது இங்கே கிரௌல் ரோடு போகும் ஓடு ஆர்பாட்டு, அங்கே மணல் மேடு இருந்திருக்கு. மீனவர்களும் போய் அந்த மணல் மேட்டில் போய் நின்றுருக்காங்க. நின்றாலும் போல தண்ணிக்கெல்லாம் 3 நாள் ஆண்டுருக்காங்க. இது அழிஞ்சு 3 நாளை போகிறது தான் அரசாங்கத்துக்கே தெரியும். தடுச்சு போய் அழிஞ்சு போச்சு. 3 நாள் செட்டு காமராஜ் ஹெலிகாப்டர் பார்வோடு வந்திருக்காரு. அந்த 3 நாள் சாப்பிட உணவு இல்லாமல் அந்த தப்பிச்சிருந்தவங்க ரோட்டுக்கு அந்த சைடு அவங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் ரயில்வே குடோன் இருந்திருக்கு. கோதமை மூடியும் மைதா மூடியும் தனிக்கில் ஊருப்பிடிக்க அதை திண்டுக்கிட்டு 3 நாளாக இருந்திருக்காங்க. எடுத்துகிட்டு போய் 3 நாள் சென்று அரசாங்கம் பார் விட்டு போய் போன பின்னாடி இப்போ நம்ம போட்டுங்கிறோம். அப்போ தோணியும் பார்க்கலாம். தோணியை கொண்டு போட்டு கைத்தெடுத்து ஆனால் மேலே ரெண்டு வீசிருக்காங்க. அந்த கைத்து ஆறாறு எட்டி பிடிக்கிறாங்களா, அவங்கள மட்டும் எடுத்து காப்பாற்றினா மற்றவங்களை அப்படியே கடலை விட்டு போயிருக்காங்க. உங்களை அள்ளி கொண்டு மண்டை கேம்பில் கொண்டு இலங்கை அதிக மாதிரி கொண்டு போட்டிருக்காங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் நடராஜன் ஒரு கலெக்டர் இருந்தார், அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் வரும்போது பார்த்துப்பேன். நம்பு கோயில் நடராஜபுரம் ராமசோ ஒரு பெண்டு வளையும் அந்த நடராஜன் கலெக்டர் ஆல்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபேமிலி தான் இங்கே இருக்குது. எங்கள் பூர்வ தொழிலே மீன் பிடி தொழில் தான், அந்த கடை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டில் கேள்விப்பட்டுப்பே மகேந்திரா வண்டி ஜிபி தான் வரும் தனிக்கில் கூட. இப்போ தான் ரோடு 8 வருஷம் ஆச்சு மோடி போட்டது. கலாம் ஸ்கூல் கட்டி கொடுக்க மோடி ரோடு போட்டு விட்டார். அந்த ரோடு வந்தோடனே டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ராமேஸ்வரம் பண்ணால் நீ பூர்வ மருந்துக்கு மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிங்க, நாங்கள் உள்ள போய் இந்த முத்துச்சங்கை விற்க முடியாது. எடுத்து நாங்கள் தான் கொடுக்குறோம். அவங்களை 10 பேரோடவும் 10-20 அப்புறம் எங்களை காலி பண்ணுவோம், அவங்க கூட ஏறுவாங்க. அதெல்லாம் அவங்கள வர விடாமல் பகலில் இதை பண்ணுறோம், நைட்டு மீன் பிடிக்க போகிறோம். இதுதான் தனுஷ்கோடி. நம்மளும் பிறக்கல, அம்மா அப்பா தாத்தா படி தான், தாத்தா படி கடலை போய்ட்டு அம்மா அப்பா பிழைச்சது. முன்னோர் சொன்னதை எடுத்து வச்சு இப்போ செல் நம்பர் மாதிரி வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தெரிஞ்சிட்டு போற நல்லதானம்மா, நல்லா தெரிஞ்சு. இதான் இந்த அழிஞ்சு டேட்டு எழுதி வச்சுக்கல. இதான் இந்த அழிஞ்சு டேட்டு தனுஷ்கோ ஸ்டார்ட் பண்ணது சர்ச்சுக்கு டேட்டு. இந்த அழிஞ்சு டேட்டு இந்த சர்ச்செல்லாம் புயல உடையல. இதெல்லாம் டூரிஸ்ட்க்கு வந்து நார்த் இந்தியா வருது. அது ராமர்கள் ராமர்கள்னு உடச்சு உடச்சு எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் இந்த சர்ச் உடைய 64 புயலில் தனுஷ்கோடி அழியலம்மா. இது எல்லா பில்டிங் பூரா இருந்தது தான். மறு அழிஞ்ச பின்னாடி மீண்டும் தனுஷ்கோடி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின்னு பட்டு பஸ் போக கொடுத்துட்டு மறு கப்பல் போத்து ஆரம்பிச்சு. மறு 74 ஒரு சின்ன சைக்கிள் வந்திருக்கு. அப்போ தான் ராமசன் எம்ஜிஆர் வந்திருக்கார் பாரோட பார் நிதியெல்லாம் கொடுத்துட்டு தமிழ்நாடு வந்து ரிசர்வ் கலெக்ட் பண்ணி வாழைத்தவத்துண்டு அடிச்சு சென்ட்ரல் கவுண்டரில் கொடுத்துருச்சு. சென்ட்ரல் கவுண்டர் அடிச்சு கப்பல் 6 பேரை இரும்பு டெண்டர் விட்டுச்சு. திண்டுக்கல் காரணம் டெண்டர் எடுத்தான். அந்த 6 பாரை உடச்சிட்டு ரயில்வே ட்ராக்கு இந்த பில்டிங் இந்த இரும்பு எடுக்கிறதுக்காக உடைக்கப்பட்டதான் பில்டிங். நம்ம நாட்டை தான் வித்து திங்க தெளிவாக இருப்பானே, அவன் உருவாக வித்து திங்கிட்டான். இதுதான் தனுஷ்கோடி மேட்டர். எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலும் மேட்டர்.